எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜெனிஸ்டான் பெரிய கல்லாறு இன்ஃபோ பக்கங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா எம்எஸ் ஆஃபீஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு பிக்சர் எவ்வாறு இன்சர்ட் பண்ணுறேண்டும் இன்சர்ட் பண்ண பிக்சர் எவ்வாறு அழகான முறையில் மாற்றி ஒரு பேப்பராக கம்ப்யூட்டரில் ஐட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு விரும்பின ஒரு படத்தை நீங்கள் டெஸ்டாப்பில் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லாடி விரும்புன இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க நான் அதை டெஸ்டாப்பில் ஒரு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன் அதுக்கப்புறம் வேர்டு ஒன் பண்ணிக்கொள்ளுங்கள் வேர்டில் இன்சர்ட்டுக்குள்ளே போங்க இன்சர்டில் பிக்சர்ன்றதுக்குள்ளே போங்க பிக்சர்ல நான் டிஸ்டபுலஸ் படத்தை எடுத்துக்கொள்றேன் இங்கே அந்த படம் வந்திருக்கிறத அனுப்பிங்க இதை நான் உங்களுக்கு இலகு அவலங்கவனம் இடத்துக்காக சிறிய படமாக மாற்றேன் அதன் பிறகு அந்த படத்தை இதில் வச்சுக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு ஃபோமேட்டுக்குள்ளே போய் பிக்சர் ஸ்டைல்ஸ் ஒன்றைக்கும் அதில் கொடுங்க அதை நான் முப்பரிமான அள வடிவிலான ஒரு அழகான படமாக மாற்ற போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு அமைப்பு ஒன்றைக்கு இதை கொடுக்கேன் அடுத்தது அதில் வடிவத்தை மாற்றிக்கொள்ள பிக்ஸு எஃபெக்ட்ஸுக்குள்ளே போங்க இதில் கணக்கு எஃபெக்ட்ஸ் இருக்குது நான் த்ரீ டி ரொட்டேஷனை பயன்படுத்தி இதை செய்ய போகிறேன் இதை கொடுக்கன் அதுக்கப்புறம் இதை கொப்பி பண்ணிக்கொள்ளுங்க வேறு ஒரு படம் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது பிக்ஸு போய் த்ரீ டி ரொட்டேஷன் இல்லைன்னு ஒரு கொடுக்கேன் அதே போல் திரும்ப இருக்கா கொப்பி பண்ணி பேஸ்ட் கொள்ளுங்க அந்த படம் தெஞ்சால் போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தது கொப்பி பேஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் பிக்சர் எஃபெக்ட்டுக்குள்ளே போங்க அதில் த்ரீ ரொட்டேஷனில் போய் இன்னொரு படத்தை மாற்றி அமைச்சு கொள்ளுங்கள் இதை பார்த்தீங்கண்டா ஒரு தாயக்கட்ட வடிவத்தில் வாரத்தை நீங்கள் அவதானிக்கலாம் நான் மேல் பக்கம் மூட மேல் பக்கம் மூடுனா உள்ளுக்கு அரைக்கிற ரெண்டு படங்களும் மறைக்கும் இவர் உங்களுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஒவ்வொரு வடிவத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே ஏனென்றா இஞ்ச கணக்கு வெவ்வொரு வடிவங்கள் இருக்குது ஃபார்மேட்டில் பார்த்தீங்கண்டா இஞ்ச கணக்கு வடிவங்கள் இருக்கிறத நீங்கள் கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பின வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தி ஒரு அமைப்பை செய்து கொள்ளலாம் இதை இப்போ எப்படி நாங்கள் வால் பேப்பர் ஃபார்மேட்டுக்கு மாத்துற வேண்டாம் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் நான் அவ்வளோத்தையும் படத்தையும் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கொப்பி பண்ணுங்க கொப்பி பண்ணிவிட்டு ஹோமுக்குள்ளே போங்க ஹோமில் பேஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற அம்புக்குரிய கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் என்றதை கொடுங்க அடுத்தது இங்கே என்ன ஃபார்மேட்டில் நம்ம சர்வ் பண்ண போகிறோம் என்றதை பா காட்ட வேணும் இதில் ஜேபிஇஜி ஃபைலை நான் கொடுக்கேன் ஓகே கொடுக்கன் இப்போ இங்கே வந்திருக்கிறது நீங்கள் அவதானிக்கலாம் அதுபோல் ரைட் கிளிக் பண்ணி சே சர்வ் ஆஸ் பிக்சர்ன்றதை கொடுக்க வேணும் கொடுத்து டெஸ்டாப்புக்குள்ளே போய் நான் இந்த படத்தை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் மாற்றிக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டெஸ்க்டாப்பில் அந்த படம் வந்திருக்கிறத நீங்கள் அவதானித்துக்கொள்ளலாம் நான் டெஸ்டாப்பில் போடுறேன் சிறிய படம் ஆயிருந்த அழகாக இருக்கும் அதுக்காக ஃபார்மேட்டை நான் சிறிய படமாக மாற்றிக்காமக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வால்பேப்பர் இங்கே வந்திருக்கிறத நீங்கள் அவதானிக்கலாம் இவ்வாறு உங்களுக்கு விரும்பின வடிவில் நீங்கள் அமைத்து படங்களை வால்பேப்பராக மாற்றிக்கொள்ளலாம் இன்னொரு டுட்டோரியல் உங்களை சந்திக்க வணக்கம்